காந்தியோட போராட்டங்கள்ல முதல்ல நம்ம முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம்பராங் இயக்கம் தான், சங்கரம் போராட்டம் சொல்லி சொல்லலாம். ஏன்னா காந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால நமக்கு சவுத் ஆப்பிரிக்கால நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருப்பாரு, அங்க பண்ணிட்டு இருந்தாரு, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருப்பாரு, எல்லாம் ஓகே. ஆனா இங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் கையில எடுக்கக்கூடிய ஒரு சத்தியாகிரக போராட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்பராம் போராட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லலாம். இது எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1917. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கேட்கும் போது குரூப் ஃபோர்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்னு கிரானாலஜிக்கல் ஆர்டர் வச்சு கேட்பாங்க. நான் எப்படி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பின்னாடி அட்டாச் பண்ணிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். ஒன்னு கால வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால கேட்கப்பட்டிருக்கு ஒன்னு, சரிங்களா. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அங்கே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் யாரு அப்படின்ற மாதிரி குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா. இதுல இருக்கக்கூடியவங்க தலைவர்களுடைய பெயர், இல்ல இதற்கு சம்பந்தம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய வக்கீலுடைய, அதாவது வழக்கறிஞருடைய பெயரையோ அந்த மாதிரி எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது குரூப் ஒன்ல. குரூப் போர் குரூப் டூ பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2A பொறுத்த அளவுக்கு இதோடைய வருஷத்தையும் இதை கால வரிசைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரியான பொதுவான ஜென்ரலைஸ்டு க்வெஸ்சன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டு இருந்தது, சரிங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் டெப்தா என்னென்னலாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் சேர்த்தே வந்து பாத்துருவோம். ஏன்னா குரூப் ஒன்ல நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை நம்ம எதையும் விட தேவையில்ல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா. ஸோ சம்பராம் சத்தியகிரக, சம்பராம் என்பது பீகார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா சம்பராங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அங்க இந்த தீன்காத்திய முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க, சரிங்களா. தீன்காதியா முறை, அப்படி என்ன தீன்காதியா முறை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3/20 ஒரு ஃபீல்டுல ஒரு நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா 3/20 இந்த பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா கம்பல்சரியா இந்த இண்டிகோ சொல்றோம் இல்லையா, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா பயிரிடணும். யாரு விவசாயிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவுரி செடி வந்து பாத்தீங்கன்னா பயிரிடணும். ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான், ஏன்னா அங்க வந்து மேற்கத்திய கலாச்சாரங்கள்ல டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்த காலகட்டங்கள். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க கம்பல்சரியா பயிரிடணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட விலையில மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க. இது பெருமளவுல வந்து பாத்தீங்க விவசாயிகளை சுரண்டலுக்கு உட்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருந்தது, புரியுதுங்களா. அப்படி இவங்க ரொம்ப பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ராஜ்குமார் சுக்லா அவர்கள், ஸோ யாரு போய் காந்திய சம்பரங் சத்தியாகிரகம் கூப்பிட்டது, ஸோ கூட்டிட்டு வந்து இந்த போராட்டத்துல பங்கேற்க வச்சது, ஸோ அங்க இருக்கக்கூடிய ராஜ்குமார் சுக்லா அவர்கள், ஸோ அவர் ஒரு விவசாயி, சரிங்களா. காந்தியை சந்திச்சு அவரை இந்த போராட்டத்துக்கு வர வச்சிருப்பாரு. காந்தியை வந்து பாத்தீங்கன்னா இதோடைய பின்புலத்தை புரிஞ்சுப்பாரு, சரிங்களா. ஏன்னா நம்ம முதல் முதல்ல எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஸோ அப்படின்றதுனால தின்காதியா சிஸ்டம்னா என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இது முழுக்க முழுக்க எதிரானதுன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க போராட்டம் பண்ணக்கூடாது, வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அறிவுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் சம்மன் அனுப்புறாங்க, ட்ரையலுக்கு சம்மன் அனுப்புறாங்க. காந்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னால போராட்டம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ட்ரையலுக்கு அனுப்பின உடனே அங்க வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய லாயர் யாரு, அட்வொகேட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரஜ்கிஷோர் பிரசாத் மற்றும் நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான லாயர். ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்திக்கு ஆதரவா அந்த நேரத்துல அந்த ட்ரையலுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் நடந்திருக்கும், ஸோ அதை ஒரு என்கொயரி கமிட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுங்க, அதை வந்து நீங்க நியமிச்சு, ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து சொன்னது அதுதான், நியமிச்சு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எதிரானது, தீன்காத்திய முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கல் ஒன்று பண்ண சொல்லுவாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து இதோடைய ஒரு நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளவு வந்து சுரண்டலுக்கு உட்படுத்துறாங்க, எக்ஸ்பிளேஷன் எவ்வளவு நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கமிட்டியுடைய ஒரு அவுட்கம்ல என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த கமிட்டியோட மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா இதை அபலிஷ் பண்ணிடலாம், தீன்காத்திய முறை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை விட்டு போயிருச்சு, சரிங்களா. அப்ப காந்தி முன்னெடுத்த ஒரு முதல் போராட்டம் இந்தியாவில் வந்து பார்க்கும்பொழுது சம்பராம் சத்தியாகிரக சொல்லலாம். ஏன்னா குறிப்பிட்ட ஓராண்டுகள்ல நடந்திருக்கும், 1917 இது நடந்திருக்கும், 1918 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கும் சரி கேதாரும் சரி அப்படியே சில மாசங்கள் முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். ஆனா வரிசையா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். அது இந்த வரிசையில அந்த மூன்றத்துல முதல்ல வரக்கூடியது சம்பராம் சத்தியாகிரக தான், அது ஒண்ணு தெரிஞ்சுக்க. ஆனா இந்த போராட்டம் என்பது வெற்றி அடையும் சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. நம்ம சொல்றத கேட்டு நம்ம ஒரு ட்ரையல் அனுப்பிச்சோம், ஒரு கமிட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க, அந்த கமிட்டியோட ஒரு அவுட்கம்ல தீன்காதைய முறையை படிப்படியா எடுத்துட்டாங்க. அப்போ இந்த முறையை பார்த்து காந்தியை பார்த்து நிறைய பேர் ஈர்ப்படைய ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதரவு திரள ஆரம்பிக்குது, சரிங்களா. சோ இதுதான் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்த முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். மில் ஒர்க்கர் ஸ்ட்ரைக், சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த மில் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ஸ்ன்னு சொல்றத அகமதாபாத்துடைய மில் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்க எந்த அடிப்படையில் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அந்த வேலை நிறுத்தத்துடையதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்போம். 1918 காலகட்டங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஜவுளி துறையில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓனருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவாரு,
சரிங்களா. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல அங்க வரக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய காந்தி அவர்கள் அங்க வருவாரு. சரிங்களா, இந்த போராட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஒரு பின்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப குறைந்த அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் கொடுக்கறத விட பத்துல ஒரு பங்கு தான் நமக்கு வந்து இங்க வந்து ஊதியமா வருது. இது ரொம்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பெய்டு ஒர்க்கர்ஸா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு காந்தியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த போராட்டத்துல டிமாண்ட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்துல அந்த போராட்டத்துல இருந்தவங்க எல்லாம் எனக்கு 50% வேணும்னு சொல்லிட்டு போராட்டத்தை பண்ணதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா கதை காலத்துல அப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் அதை வந்து சுத்தமாவே வந்து பொருட்படுத்த மாட்டாங்க மில் ஓனர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் காந்தியும் வந்து போராட்டம் பண்ண வரும்பொழுது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா காந்தியோட ஒரு அட்வைசபிள் படி 35% ஒரு ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசி பேசி அவங்க வந்து இதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனலா ஒரு டிசிஷனுக்கு வந்துருவாங்க. சரிங்களா, ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ காந்தியோடைய அந்த ஒரு முன்னெடுப்பு என்பது ஒரு வெற்றியிலேயே போய் முடிஞ்சது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிம்பம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அப்ப காந்தி போனாலே அந்த இடத்துல வெற்றி வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒன்று திரண்டு எல்லாரையும் ஒற்றுமையோட நான் இந்த இடத்த விட்டு நீங்க 35% கொடுக்காம நவரவே மாட்டேன், உங்கள்கிட்ட நான் சண்டையும் போட மாட்டேன், ஆனாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னும் ஒரு மன அழுத்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கொடுக்கும்பொழுது அவங்க வந்து வேற வழி இல்லாம ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, சோ அப்போ மில் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்கு 1918 அதை தொடர்ந்து அதே ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இறுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேதார் ஸ்ட்ரைக் கேதார் ஸ்ட்ரகிள் எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். சோ 1918 நடக்குது. கேதார் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா, சோ கேதார் டிஸ்ட்ரிக் மாவட்டம் சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருப்போம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த நேரத்துல அந்த மான்சூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகுது. அதனால மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது, வறட்சி ஏற்படுது. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய அந்த வரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான முறையில செலுத்த முடியல. அப்போ வந்து ஃபெமைன் கோடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். சரி, அந்த ஃபெமைன் வருதுன்ற பட்சத்துல அந்த குறிப்பிட்ட வரியை விட 25% குறைத்து கொடுக்கலாம், இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் இருந்தது. ஆனா அதெல்லாம் சரியாக பொருட்படுத்தாம ஆங்கிலேயர்கள் முழுசா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு அதிருப்தி அடையறாங்க. சரிங்களா, இவ்வளவு பெரிய தொகையை கேட்கறாங்க, இவங்களே வந்து இவ்வளவு பெரிய பஞ்சத்துல இருக்கும்போது இந்த வறட்சியின் காரணமா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வரி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தல்பாய் பட்டேல் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட்டை கொடுக்க கூடாது, இந்த பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வித்ஸ்டாண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா யாரு போராடுறா, காந்தி வந்து போராடுறாரு. சரிங்களா, ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஒன்று உருவாகுது. அப்படி உருவாகிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யார் அவர்கள் நம்மளுடைய வல்லபாய் பட்டேல், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டல்லால் யாக்னிக்கு, அவங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூமெண்ட்ல வந்து கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காந்திக்கு சப்போர்ட்டா காந்திக்கு ஃபேவரா வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ யாருடைய பெயர்கள்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி போய்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க தரப்புல இருந்து என்ன கூறிடுவாங்க அப்படின்னா நாங்க வாங்குறோம், ஆனா வந்து யாரால முடியுமோ இந்த பொட்டான்சியல் கேண்டிடேட் யாரால முடியுமோ அவங்கள்ட்ட மட்டும் வாங்கிக்கிறோம், முடியாதவங்கள்ட்ட நாங்க வாங்கல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வே ஆஃப் ஸ்பீச் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிடும். சரிங்களா, அதாவது அவங்களுடைய அந்த ஒரு முறை என்பது எல்லாருக்கிட்டையும் வாங்காம அந்த நேரத்துல அப்பவும் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட வாங்கிக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் நாங்க வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க பே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு விஷயம் வந்து மாத்திப்பாங்க. சரிங்களா, அப்ப இந்த போராட்டமும் கிட்டத்தட்ட நியூட்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி மறுபடியும் விட்ரா பண்ணிடுவாரு. சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டமும் ஒரு முடிவுக்கு வந்துருது. சரிங்களா, ஏன்னா யாரால முடியுமோ அவங்கள்ட்ட தான் நான் வாங்குவேன், அதுக்கப்புறம் வேற யார்ட்டையும் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை புரிஞ்சுட்டு காந்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து விட்ரா பண்ணிடுவாரு. சரிங்களா, ஸோ இதுதான் முதல்ல நடந்த அந்த மூன்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டங்கள். சரிங்களா, இது நம்மளுடைய இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கும், சம்பராம் சத்தியாகிரக பார்த்தோம், அதை தொடர்ந்து 1917களுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்மளுடைய அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திருந்தோம். ஸோ அகமதாபாத்தோடைய அங்க தொழிலாளிகளுடைய புரட்சிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேதார் ஸ்ட்ரகிள் வந்து பாத்திருந்தீங்கன்னா 1918 பார்த்திருந்தோம். சரிங்களா, இதை தொடர்ந்து அதே காலகட்டத்தில் நடந்தக்கூடியதுதான் இந்த மாண்டேகு செம்ஸ்பாடு சீர்திருத்தங்கள் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ ஒருத்தர் எஸ்ஓஎஸ்ஆ இருப்பாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து வைஸ்ராயா இருந்திருப்பாரு. சரிங்களா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. முதல்ல ரெண்டு பேர் கொண்டு வந்திருப்பாங்களே அவங்க யார் யாரு, மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1909 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்பாடு ரிஃபார்ம்ஸ்
19ல கொண்டு வருவாங்க சரிங்களா. இப்போ ரெண்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான், ஜிஓஐ தான் சொல்லி சொல்லுவோம். ரிப்பீட்டடா டிஎன்பிசியில கேட்ட க்வெஸ்சன்ஸ் இது. இந்த க்வெஸ்சனை எப்படி கேட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறைக்கு மேல கேட்டுட்டாங்க. விண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், மாண்டேகு சிம்ஸ்பர்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம். இப்போ இந்த கால வரிசைப்படுத்துங்க இல்லைன்னா வச்சுங்களேன், இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்தது, இந்த மாதிரியான க்வெஸ்சனை ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், ஆனால் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்றதையும் நீங்கள் சேர்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது நிச்சயமாக ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சரிங்களா. இதில் யாரை நம்ம வந்து பார்த்தோம், எட்விட் மாண்டேகு சரிங்களா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, செம்ஸ்பர்டு வைஸ்ராய். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பேசி ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாலே, ஏன்னா இப்படி ஒன்று வரப்போகுதுன்றது ப்ரையராக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்படி சொன்னதுக்கு அப்புறமே காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களாம் ஒன்று கூடி ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று கூட்டி, அதாவது ஸ்பெஷல் செஷன் ஒன்று கூட்டி அதை பற்றியுமே பேசியிருப்பாங்க. அதில் நிறைய விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கும், எதுக்கு அகேன்ஸ்டாக மாண்டேகு செம்ஸ்பர்டுடைய சீர்திருத்தத்துக்கு எதிர்த்தா வந்து எதிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ல போட்டி போடாது, ஏன்னா 1920களுக்கு அப்புறம் எலெக்ஷன் இதன் மூலியமா வந்து அறிவிச்சிருப்பாங்க, இந்த சட்டத்தின் மூலியமா அறிவிச்சிருப்பாங்க. ஆனா இந்த சட்டத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஓட்டைகள் இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா சரி கிடையாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலே 1920களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எந்த எலெக்ஷன்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க இல்லையா, அதுல இவங்க கேட்டதுல ஒரு சில விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 1937 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல காங்கிரஸ் போட்டிட்டு இருக்குமே தவிர்த்து 1920களில் இருந்து எந்த தேர்தலையும் காங்கிரஸ் போட்டியிடாது. அதனால தான் நீங்க இங்க தமிழ்நாட்டில் படிக்கும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்துச்சு அப்படிலாம் படிச்சோம் இல்லையா, ஏன்னா இங்க எங்கேயுமே காங்கிரஸ் போட்டியிடல, அதனால மெஜாரிட்டியில ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது. அதுலேயுமே ஸ்வராஜ் பார்ட்டி கிட்ட தோத்துருக்கும், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்ததுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடலன்றது தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் என்பது ஒரு வலுவான கட்சி, அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கறது கிடையாது, அவங்க தான் சுதந்திரமே வாங்கி கொடுக்குற ஒரு அமைப்பாக இருந்ததுனால எல்லா தலைவருக்குமே காங்கிரஸ் இருந்ததுனால காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது சரிங்களா. அப்படி இவங்க என்ன பாலிசி கொண்டு வந்தாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, ஒரு ஏமாற்றம் மற்றும் திருப்தி அற்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் செஷன் வந்து கூட்டியிருப்பாங்க எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பம்பாயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு அமர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. எப்போ 1918 காலகட்டங்களில். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலனித்துவ மிக்க இந்த அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். அப்படி என்ன நடந்தது, அப்படி என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொண்டு வந்த சட்டம் அப்படின்னா டையார்கி சரிங்களா, இரட்டை ஆட்சி முறை. டையார்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்ததுனால அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சா இவ்வளவு பெரிய விஷயங்களும் நடந்துச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நமக்கான ஒரு அரசியலமைப்பு கேட்டிருந்தோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆள்றதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் நம்ம வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். ஹோம் ரூல் லீக்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால்தான் வந்ததா இருக்கும் சரிங்களா, தன்னாட்சி கழகம்னா அதனால்தான் வந்து கொண்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி சொன்னதுனால அந்த பிரஷருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 1919 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம் கொண்டு வருவாங்க. இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வைக்கலாம் எல்லாமே சொல்லிடுவாங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஜஸ்டிஸ், லேண்ட் ரெவன்யூ, இரிகேஷன், இது எல்லாமே ஆங்கிலேயர்கள்ட்டே இருக்கும். நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம், இந்த துறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஆனால் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பர்டு சப்ஜெக்ட்ல, அதாவது இந்த மாற்றப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த ஊராட்சியா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், பப்ளிக் ஒர்க்ஸ் பொதுப்பணியா இருக்கட்டும், வேளாண்மை விவசாயங்களா இருக்கட்டும், வனங்களா இருக்கட்டும், காடுகள், அப்புறம் மீன்வளத்துறை, பிஷரிஸ்,
இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல யார் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வராங்களோ அந்த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருவாங்க. இப்போ மேஜரா ரெவன்யூ வர இன்கம் எல்லாம் ஒரு சைடு போயிடும், ஒண்ணு இந்த பக்கத்துல சர்வீஸ் ஓரியன்டா வரக்கூடியது இதெல்லாம் வந்து ஒரு சைட்ல வரக்கூடியது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்துருவாங்க. அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பினான்ஸ் டிஃபென்ஸ் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும், இதெல்லாம் அந்தந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட் பிரிட்டிஷ் கிட்டே இருக்குமே தவிர்த்து இங்க எலெக்டடா ஆகக்கூடியவங்களுக்கு இங்க நம்ம மெட்ராஸ் பிரீமியர்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருப்போம், எம்எல்சியில செலக்ட் பண்ணியிருப்போம், அவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல தலையிட முடியாது. அவங்க ஏதாவது சட்டம் கொண்டு வராங்க, மசோதா கொண்டு வராங்க, பில்லு கொண்டு வராங்க, ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த துறைக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியுமே தவிர்த்து அந்த துறையில கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா, இது ஒரு ஃபேக்டரா பாச்சா ஒண்ணு. ரெண்டாவது இதுலயே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட துறைகள்லாம் இருக்கு, பொதுப்பணித்துறை, வேளாண்மை துறை இதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் முழுக்க முழுக்க இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, இதுல ஆங்கிலேயர்கள் தலையிட முடியாது அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஒரு ஸ்பெஷல் வீட்டோ பவரை ஆளுநர் பயன்படுத்துறாரு, கவர்னர் பயன்படுத்துறாரு அப்படின்னா இந்த துறைகள்லயும் அவங்களால மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்படி சொன்னதுனால இது என்ன நடந்துடும், அப்ப இது எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ஒரு உரிமையை வந்து பாத்தீங்க அப்படின்னா பறிக்கிற மாதிரி இருக்கே, மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ஒரு பிரதிநிதியோட ஒரு உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் காங்கிரஸ் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கண்துடைப்புக்காக தான் நம்மளுடைய பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கே தவிர்த்து மக்களுடைய நலனுக்காக கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, சோ இதுதான் டையார்கி முறை, இதுதான் முக்கியமா பேசப்பட்ட ஒரு சில விஷயங்கள். சரிங்களா, அதை தொடர்ந்து இப்ப நம்ம வந்து ஒரு மூன்று சத்தியாகிரக போராட்டங்கள் பார்த்திருந்தோம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாண்டெக் ஜேம்ஸ் ரிஃபார்ம் பார்த்திருந்தோம், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரௌலட் சட்டம் 1919களில் கொண்டு வரப்பட்ட ரொம்ப கொடூரமான ஒரு சட்டங்கள்ல இதுவுமே ஒன்று ரௌலட் சட்டம். சரிங்களா, ஏன் அப்படின்னா வேர்ல்டு வார் முடிஞ்சு வருது, இதோட காரணத்தை தெரிஞ்சுக்க ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு உலகப்போர் முடிந்து வருது. உலகப்போர் 1914-18 வரைக்கும் முதலாம் உலகப்போர் நடந்திருக்கும். சரிங்களா, எல்லா இடங்கள்லயுமே எதிர்ப்பு இருக்குது, ஒரு கிரேட் டிப்ரெஷன் இருக்குது, நிறைய லெப்ட் விங் உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க. லெப்ட் விங் இன் சென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த சோசியலிச கருத்துக்கள் உடையவர்கள். ஏன்னா 1917களில் ரஷ்ய புரட்சி நடந்துருச்சு, நவம்பர் புரட்சி நடந்துருச்சு, அதனால சோசியலிச கருத்துக்கள் சித்தாந்தங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. காலனித்துவம் மிக்க இந்த நம்மளுடைய கொலோனியல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஒயிட் மேன் அலோன் வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுப்ரீமேசியை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் ஆசியால இருக்கக்கூடியவர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை தோக்கடிக்கிற மாதிரியான நிறைய போர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரெவல்யூஷனல் சம்மந்தப்பட்டு போராட்டங்கள் சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் நடக்கும்பொழுது இதை ஆரம்ப காலகட்டத்திலேயே தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வராங்க. ஸோ ரௌலட் சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இப்படி கொண்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷனில் ஈடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கேள்வியே இல்லாமல் கைது பண்ணக்கூடிய வகையில் ரொம்பவும் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேள்வியே கிடையாது, ட்ரையல் கிடையாது. அதாவது இப்ப நான் ஒருத்தர் கைது பண்றேன் அப்படின்னா கைது பண்ணி எங்க எடுத்துட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணும், கோர்ட்ல எடுத்துட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணும், ட்ரையலே தேவை கிடையாது. நான் உன்னை ஏன் கைது போறேன்னு வெளியே சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது, உங்களை வந்து நான் வந்து சிறையிலே வச்சுக்க முடியும் இப்படின்ற ஒரு கொடூரமான சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நிறைய அங்க இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபம் முற்றவங்க இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில நிறைய போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சத்தியகிரக சபா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு. சோ எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமா இந்த ரௌலட் சட்டத்தை வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லி காந்தியால் விமர்சிக்கப்பட்ட இந்த ரௌலட் சட்டத்துக்கு எதிரா இதை நான் ஒபே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியகிரக சபா கொண்டு வந்திருப்பாரு. அதோடைய சின்னம் தான் முதல்ல காதியா வச்சிருப்பாரு. சரிங்களா, சோ அதோடைய ஒரு சின்னம் தான் வந்து பாத்தீங்கன்னா காதியா வச்சிருப்பாரு. பின்னாட்கள்ல தேசியவாதிகளுடைய ஒரு சின்னமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரௌலட் சட்டம் மாற்றப்பட்டது. சரிங்களா, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிளாக் ஆக்ட் என்று காந்தி எதை விமர்சித்தார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு முறை வந்து டிஎன்பிஎஸ்சியில கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 6 ஏப்ரல் 1919களில் எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓபன் கால் கொடுத்திருப்பார். யாரு, காந்தி அவர்கள். எப்பயுமே காந்தியை பொறுத்த அளவுக்கு ஒரு போராட்டம் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்க போறேன், எல்லாரும் வந்து பங்கேற்றுதுங்க. இது காந்தியோட ஒரு ஸ்டைலாவே இருக்கும். நீங்க எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாரு. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒரு தேதி அறிவிப்பாரு, இந்த தேதியிலிருந்து நம்ம போராட்டம் பண்ண போறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். சில நேரங்களில் வந்து அவர் போராட்ட தேதியெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவரே அரெஸ்ட் பண்றோம், ஆனா போராட்டம் மட்டும் கரெக்டா நடக்கணும். ஏன்னா தலைவர்கள் இல்லாம கூட அந்த போராட்டம் நடந்துடணும்ன்றதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறியா இருப்பாங்க.
சரிங்களா. சோ அது ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ரௌலட் சட்டம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம், அதே ரௌலட் சட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது தமிழகத்துடைய ஒரு பிரதிபலிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, காந்தி இங்க நம்மளுடைய மெரினா பீச்சுக்கு வராரு 18 மார்ச் 1919. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்றாரு, காந்தி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்றாரு. அதை தொடர்ந்துதான் 6 ஏப்ரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு சட்டமா அறிவிக்கிறாரு. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க மெட்ராஸ் சத்தியாகிரக சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. இல்ல காந்தி அவர்கள் அங்க சத்தியாகிரக சபான்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. காந்திய பின்பற்றக்கூடியவர்கள், அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களுடைய ஐடியாலஜியை ஏத்துக்கிட்டவங்க இங்க வந்து மெட்ராஸ் சத்தியாகிரக சபான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்ல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரு? ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன், அதே போல எஸ் சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் அவர்கள், ஸோ ரோசாப்பூர் ராஜான்னு சொல்லக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்துல பங்கேற்றுக்கிட்டு இந்த மீட்டிங்ல பங்கேற்று இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அனுசரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா. இப்போ நம்ம இந்த கிளாஸை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்க ஏதாவது, அதாவது இந்தியா லெவல்ல ஏதாவது ஒரு போராட்டம் பெருசா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுல தமிழகத்துடைய ஒரு பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்றதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டே போயிடும். ஏன்னா நம்மளுடைய அஜிடேஷன்ஸ் வரும்பொழுது, இங்க போராட்ட களங்கள்ல வரும்பொழுது தமிழகம் சார்ந்து என்னென்னலாம் பண்ணாங்கன்றதும் ஒரு சில நேரங்கள்ல கேள்வியா வருது. ஸோ அப்படின்னும் போது நம்ம அதையும் சேர்த்து ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மறக்காது. ஸோ ஏன்னா அங்க ரவுல சட்டம் பார்க்கும்போது இங்கேயும் பாத்துரும், அங்க ஒத்துழையாம இயக்க பார்க்கும்போது இங்கேயும் பாத்துரும், அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு சிங்க் ஆயிடும், மறக்கவும் மறக்காது. சரிங்களா. ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா போராட்ட காலத்தை ஆரம்பிச்ச டேட்டு, இது நம்ம வந்து அனுசரிக்க போறோம், ஆர்கனைஸ் பண்ண போறோம்னு சொன்ன டேட்டு 6 ஏப்ரல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1919. சரிங்களா. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாகோடைய ஒரு மேசக்கர் நடக்குது. ஸோ இது என்ன ஜாலியன் வாலாபாகோட மேசக்கர் ரெண்டும் அப்படியே கண்டினியூட்டி, ஏன்னா ரவுலட் சட்டம் கொண்டு வராங்க. ஸோ அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்ணணும். இதே காலகட்டத்தில் கிலாபத் இயக்கம்னு ஒன்று வந்திருக்கும், நம்ம அதை பத்தி அப்படியே அடுத்தடுத்து பேசுவோம். சரிங்களா. ஸோ ரவுலட் சட்டம் கொண்டு வராங்க, எதிர்ப்பு தெரிவிச்சு கிலாபத் இயக்கம் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்றாங்க. காந்தி வந்து 6 ஏப்ரல் 1919 அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு, பஞ்சாபுக்கு போராட்டம் பண்ண வருவாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவரை அரெஸ்ட் பண்றாங்க, ஏன்னா காந்தி வந்து அந்த இடத்துல போராட்டம் பண்ணா மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியை வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ரெண்டு தலைவர்கள் போராடுறாங்க. அப்படி போராடக்கூடியது, ஏன்னா இவங்க இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த போராட்ட காலம் ரொம்ப வலுப்பெற்றும். ஏன்னா லோக்கல் லீடர்ஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை ரொம்பவும் ஈர்ப்புற்று வச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா. அப்படி இருக்கும்பொழுது அவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. யார் யாரு? சைஃபுதீன் கிச்சலியும் டாக்டர் சத்யபாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் அவங்களையும் கைது செய்யறாங்க. அவங்கள கைது செய்து, ஏன்னா முதல்ல காந்தி வராரு, காந்தி வரும்போதே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காந்தி இது போனோம்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்களையும் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா 13 ஏப்ரல் 1919 ஒரு ஜெனரல் மீட்டிங் ஒன்று கூட்டி அந்த இடத்துல அம்ரிஸ்டர்ல ஒரு மீட்டிங் கூட்டி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. சைஃபுதீன் கிச்சலுவை, நான் சத்யபால அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, காந்தி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, போராட்டம் பண்ண வந்தா அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து கூட்டுறாங்க. அதுதான் ஜாலியன் வாலாபாக். சரிங்களா. அந்த இடத்துக்கு பேர் ஜாலியன் வாலாபாக், அம்ரிஸ்டர் நடக்குது. அந்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைசக்கி டேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஏன் அப்படின்னா அது கிட்டத்தட்ட நமக்கு எப்படி இங்க பொங்கல் திருநாள் இருக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அது வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். சரிங்களா. அப்படி அறுவடை திருநாள், சீக்கியர்களுடைய ஒரு அறுவடை திருநாள் அந்த கிராமத்துல சுத்தி அந்த மாதிரி ஒரு திருநாள்ன்றதுனால நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அதே காலகட்டத்தில் மீட்டிங்னும் போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கூடுது. இது ஆங்கிலேயர்களுடைய ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஓ டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர், சரிங்களா, லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாப், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி கமாண்டராகவும் இருப்பாரு. அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. சரிங்களா. யாரு? ஜென்ரல் ரெஜிமெண்ட் டயரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து இந்த ஜாலியன் வாலாபாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்புறாங்க. அவரும் வந்து அவருடைய நபர்களுடைய எல்லாருடைய ஆட்களோட வராரு. மிஷின்கன்ஸ், துப்பாக்கிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்த சரவுண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல போராட்டத்தை நிப்பாட்டிடுறேன்னு சொல்லும் பொழுதும் அதை வந்து பொருட்படுத்தல பெருசா. ஆனா வந்து இதை வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கணும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் போராடிட கூடாது அப்படின்றதுனாலயும் ஒரு வன்மத்த காரணமா வச்சுட்டு கிட்டத்தட்ட அபிஷியலா டிக்ளேர் பண்ண டெத் ரேட் 379. அதாவது அவங்க கிட்டத்தட்ட 379 பேரை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போராட்ட காலத்துல இருக்கக்கூடியவங்களை சுத்தி வளைச்சு சுட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இருக்காங்க.
ஸோ இதில் சுட்டு கொண்டவங்களுடைய அந்த நெரிசலில் அந்த இடுபாடுகளில் சிக்கி இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து காயமடைஞ்சவங்க இருக்காங்க. நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து 379 கிடையாது, இது 1000 மேலே இதை வந்து மறைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் சொல்லக்கூடாதுன்றதுனால இதை வந்து கம்மியாக சொல்கிறாங்க. இது 1000 மேலே தான் இதோட உயிரிழப்பு இருந்தது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு செயல் வந்து ஜாலியன் வாலாபாக்கில் நடந்தது. அதனால தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு மேசகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா, நம்ம நிறைய சில திரைப்படங்கள்ல நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு க்ளோஸ்ட் பார்க் மாதிரி இருந்திருக்கும், அதை வந்து சுற்றி வளைச்சிட்டு எல்லா இடத்துலதும் சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கும், இந்த துப்பாக்கி சுடுதலுக்கு பயந்து அந்த கிணத்துல எகிரி குறிச்சு செத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எண்ணிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து நிறைய சில திரைப்படங்கள்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தத்ரூபமாக கொடுத்துருப்பாங்க. உத்தம் சிங்னு ஒரு படம் வந்தது, ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தம் சிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்படி ஒரு கொடூரமான செயல் வந்து நடக்குது. எதுக்கு நடக்குது? அவங்க போராட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ண வரவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்றாங்க, அந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னொரு போராட்டம் நடக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஜெனரல் ஓட்டையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுடுறாரு. கிட்டத்தட்ட 379 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரணம் அடைகிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு எதிர்வினையாற்ற வகையில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்கக்கூடிய நைட் வுட் பட்டம், சரிங்களா, அந்த நைட் வுட் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா துறக்கிறார். ஒரு கடிதம் ஒன்று, லெட்டர் ஒன்று அப்போ வைஸ்ராய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதிட்டு 31 May 1919 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய்க்கு எழுதியிருப்பாரு. அதை தொடர்ந்து நைட் வுட் அப்படின்ற ஒரு சர் பட்டம், ஸோ அதை வந்து உயரே பட்டம் ஒன்று வந்திருக்கும் நைட் வுட் பட்டம். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பட்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. காந்தி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடல் ஒன்று வந்திருக்கும், ஸோ அந்த மெடலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கொடுத்துட்றாரு. ஏன்னா இதெல்லாம் அதுக்கு எதிர்வினை. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டனரையும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்படி ஒரு கொடூர செயலை செய்யக்கூடிய உங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எந்த ஒரு வகையிலும் உறுதுணையாகவோ சப்போர்ட்டாகவோ உங்களுக்கு ஆதரவாகவோ நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை வந்து இவங்க எல்லாரும் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் அந்த நேரத்தில் இருந்த உத்தம் சிங் அவர்கள், சரிங்களா, ரொம்ப சின்ன வயசு அந்த நேரத்தில், இப்போ பகத்சிங்கோடைய ஒரு நண்பர் கூட சொல்லி சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட உத்தம் சிங் வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்தார் எங்கள் ஜாலியன் வாலாபாக் மேசக்கரில். அதுக்கப்புறம் அதில் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கள் அவரும் ஒருவர். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வெளிநாடுகளுக்கு சென்று பயிற்சி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1940 March 30 அன்று மைக்கேல் ஓ டயரை வந்து பார்த்தீங்கன்னா காக்ஸ்டன் ஹாலில், லண்டனில் இருக்கக்கூடிய காக்ஸ்டன் ஹாலில் மைக்கேல் ஓ டயரை யார் சுட்டு கொள்றாரு? நம்மளுடைய உத்தம் சிங் அவர்கள் வந்து ஜாலியன் வாலாபாக்கு பழிவாங்கும் விதமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வேகமாக 1940 கிட்டத்தட்ட பாருங்க 21 1919 நடந்திருக்கும் ஜாலியன் வாலாபாக் மேசக்கர். ஆனால் 1940 March 30 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஓ டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லப்பட்டிருப்பார். சரிங்களா, இவ்வளோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷம் போராட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உத்தம் சிங் வந்து அவர்கள் வந்து அவரை கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டனில் பெண்டோவில் ஜெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தம் சிங் அவர்களை தூக்கிலிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவர் எங்கேயும் ஓட மாட்டார். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தம் சிங் அவர்களை பென்டகன் ஜெயிலில் லண்டனில் தூக்கிலிடுவாங்க. இது ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த இன்னொரு விஷயம். சரிங்களா,